உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய சாம்பார் சாதம் ரெசிபி தாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். முதல்ல வந்து இந்த கப் அளவுக்கு நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் பிடிக்கக்கூடியது. 400 கிராம் அரிசி வந்து நான் எடுத்துக்கிறேன். இதே கப் அளவில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஸோ 2 கப் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் வந்து நீங்கள் துவரம்பருப்பு போடுறது தான் கரெக்டான மெஷர்மெண்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இதை ஒரு 4-5 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் செஞ்சதுக்கப்புறமா இந்த அரிசி பருப்பை வந்து 1 மணி நேரம் அப்படியே நம்ம இதை ஊற விட்டுறணும். ஸோ நல்லா ஊறுச்சு அப்படின்னா அந்த சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச அரிசி துவரம்பருப்பு நல்லா சூப்பராகவே வந்து ஊறிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணீர் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 கப் அரிசி, 1 கப் துவரம்பருப்பு, 3 கப் போட்டிருக்கோம். இதில் வந்து 7-8 கப் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு தண்ணீர் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த சாம்பார் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வந்து குழைய குழைய ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக விட்டுடலாம். அரிசி பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம காய்கறிகள்லாம் வந்து வதக்கி விட்டுடலாம். ஸோ நான் வந்து இங்கே கிடைச்ச காய்கறிகள்லாம் இங்கே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய், கத்திரிக்காய், சௌசௌ, கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுரைக்காய், இதுவுமே வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் தான். ஸோ உங்களுக்கு என்னென்ன காய்கறி கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து செய்யுங்க. எல்லாமே ஒன்றா கலந்து செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் சுரைக்காயோடு செய்யும்போது சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் 1 பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளையும் ஒன்றா சேர்த்துடலாம். ஸோ இப்போ வந்து முருங்கைக்காய் சீசன் இல்லாதனால நான் முருங்கைக்காய் சேர்க்கலை. ஸோ முருங்கைக்காய் கிடைக்கும் போது நீங்கள் அதையும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சாம்பார், சூப்பராக இருக்கும் இந்த சாதம். ஸோ இப்போ எல்லா காய்கறிகளையும் ஒன்றா சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து சாதத்துக்கும் சேர்த்தே வந்து நான் போடுறேன். போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து சின்ன டீஸ்பூன் அப்படிங்கிறதால 2 சேர்த்துக்கிறேன் நான். ஸோ இந்த காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்து செய்யும்போது அந்த சாம்பார் சாதம் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும். இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஒரு 1/2 பதம் காய்கறி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். ஆல்ரெடி நான் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துருங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு புளிப்பு, காரம், உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ புளி தண்ணீரும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இந்த காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட காய்கறி எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்து காட்டுறோம் பாருங்கள். ஸோ நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய அரிசி பருப்பில் வந்து சேர்த்துடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து சாதம் நம்ம வடித்து அந்த மெஷர்மெண்ட்டோட அந்த தண்ணீர்லாம் கலந்து அழகாக நல்லா குழைய குழைய வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மசிச்சு விட்டு நீங்கள் அதை ஊற்றும் போது உங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த காய்கறி கலவையை இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா கலவையும் இதில் வந்து நம்ம சேர்த்துட்டோம். ஒரு கரண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் இது எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி கலக்கும் போதே நம்ம வேக வச்ச காய்கறிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதனோடய அழகாக மசிஞ்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சாதத்துக்கு எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் உப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பை வந்து நீங்கள் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்ச தண்ணீரை வந்து இதோட லைட்டாக அந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா அந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையுமே ஒன்று சேர கலந்துடும்.
உப்பு டைரெக்டாக நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அங்கங்கே திட்டு திட்டு உங்களுக்கு வந்து சாதம் வந்து உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தது இந்த சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேன் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டும் ஒன்றா சேர்த்துட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். அதை 4 கிள்ளி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்லுவோம், அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப சுவையை கூட்டக்கூடியது இந்த சாம்பார் வெங்காயம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஸோ இந்த சாம்பார் வெங்காயத்தோடு நீங்கள் இந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சுவை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் ஒரு சாஃப்டாக வாங்குற வரைக்கும் நம்ம அது 2 நிமிஷம் இதை வதக்கலாம். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் வந்து உள்ளட திராட்சை கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சாதத்தில் இதை நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் கலவை சாதம் இங்கே ரெடியாக இருக்குது. நம்ம தாளிப்பு இதில் சேர்த்துட்டு அழகாக ஒன்று சேர இதை கலந்து விட்டு இறக்கினீங்க அப்படின்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடிங்க. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒருவேளை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த சாதம் ரொம்ப இறுகலாக இருக்குது, தண்ணி கம்மியாக வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கொதிச்சுட்ருக்கக்கூடிய தண்ணீரை வந்து இதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும். ஸோ ஃபைனல் டச்சுக்காக நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ சாம்பார் சாதம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து உருளைக்கிழங்கு வறுக்க போகிறேன். அடுப்பை பற்ற வச்சு அதை கடாயை வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கை வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் வந்து அந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா அந்த எண்ணெயோடு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் அதையுமே இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஸோ அடுப்பை வந்து சிம்மில் வச்சு 1-5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்க அப்படின்னா மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துடுங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பரான முறுமுறு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. அவ்வளோதான். ஸோ நல்லாவே வெந்து வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நான் வந்து கருவேப்பிலை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அது ஒரு இலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்முடைய கல்யாண வீட்டு சாம்பார் சாதம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க. சைட் டிஷ்ஷாக மொறு மொறு காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவலை வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து காரா பூந்தி இருந்தது அப்படின்னா அந்த சைட் டிஷ் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சுவையான ஒரு கல்யாண வீட்டு சாம்பார் சாதம் சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பரான கலர்ஃபுல்லாக செம்மையாக டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.